Hey, hello, welcome back to my channel ChopCookConsume. இன்னைக்கு நம்ம கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ப்ரொக்கோலி கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இப்படி செஞ்சீங்கன்னா உங்க கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபிக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ல வேணும்னா ப்ரொக்கோலி அண்ட் பாயில் பொட்டேட்டோஸ் ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர், சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கடலை மாவு, கரம் மசாலா, அரிசி மாவு, வத்தப்பொடி. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரொக்கோலியை பிளான்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து பாயில் ஆக மூச்சில் ப்ரொக்கோலி ஆட் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிட்டு இருக்க மூச்சில் நம்ம பாயில் பொட்டேட்டோஸை நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கீழே செக் பண்ணி பார்த்துருக்க. அண்ட் பிளாகிங் பேஜோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஹிட் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயின் பண்ணி ஒரு மிக்சிங் ஜாரில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியோடைய வைப்ரண்ட் கலர் நல்லா தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ப்ரொக்கோலியை கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்டாக நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் வாட்டர் இல்லாமல். அந்த மிக்சிங் பவுலில் பாயில் பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணது, டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், வத்தப்பொடி, கரம் மசாலா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட்டு எல்லாம் எடுத்துட்டு, அதே மாதிரி கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான். அண்ட் இந்த கோஸை கிரைண்ட் பண்ண ஒரு ப்ரொக்கோலியையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு வாட்டர் ஆட் தேவையப்படாது. ஏன்னா ப்ரொக்கோலியில் உள்ள வாட்டர் கண்டென்ட் அண்ட் பாயில் பொட்டேட்டோஸில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டே நம்மளுக்கு வந்து பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பால் பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஒன்ஸ் இது நல்லா கம்பைன் ஆனவுடனே நம்ம குட்டி குட்டி பேட்டிஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் மாதிரி எல்லா பேட்டிஸையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஆரல்ஸ் நீங்கள் பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டு நம்ம தேவைப்படுற நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 10 to 15 minutes கழிச்சு நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நான் அதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆன உடனே பேட்டிஸை வந்து அந்த ஆயிலில் டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ரொக்கோலி கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாஸ் ஒலியும் மைனீஸ் ஒலியும் கிட்ஸ்க்கு வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொக்கோலி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.